கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையில் எழும்பி எனக்கு சத்துருக்கள் நிறைய பெருகிட்டு இருக்கிறாங்க. நாள்தோறும் புரோதிகள் அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரே விரோதிகள் தான். கல்லூரிக்கு போனால் அங்கே எனக்கு எனிமீஸ் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் குடும்பத்தில் வந்தால் குடும்பத்தில் எனக்கு எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க. இந்த எதிரிகள் மத்தியில் நான் எப்படி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ போகிறனோ, சுற்றி எனக்கு எனிமீஸ் இருக்கிறாங்க, சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் மங்கள வார்த்தை உங்களுக்காகத்தான். எடுத்து வாசிங்க சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறேன். தாவீதுக்கு இப்படி தான் சத்துருக்கள் நிறைய பேர் பெருகி இருந்தாங்க. குடும்பத்தில் நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க சொல்கிறேன். என் குடும்பத்தாரே எனக்கு சத்துரு. அப்படின்னா குடும்பத்தில் நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, வெளியில் பிலிஸ்தியர்கள் என்கிற இனத்தார் மத்தியில் நிறைய எதிர்ப்புகள் இவனுக்கு இருக்கிறது. ஸோ சுற்றி நிறைய எதிர்ப்புகளின் மத்தியில் சத்துருக்கள் அதிகமாக பெருகி இருக்கிற நேரத்தில் அவங்க மத்தியில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காக அவன் எடுத்த முயற்சியை தான் இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிறீங்க. அவன் என்ன பண்ணான்னா, ஆண்டவருக்கு முன்னால் போய் நின்றுட்டு தன்னுடைய சத்துருக்களை குறித்து ஆண்டவரிடத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் தலையை எண்ணெயினால் நீர் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழியும்படி செய்தால் போதும் என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய நிலைமையை சொன்ன பொழுது ஆண்டவர் அவனுடைய சத்துருக்கள் எல்லாரையும் முறியடித்து சத்துருக்களுக்கு முன்பாக இவன் பெயரை பெருமைப்படுத்தி சத்துருக்களுக்கு முன்பாக இவனுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி இவன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, அதுவும் சாதாரண எண்ணெயினால் அல்ல, ராஜரீக எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி ராஜ மேன்மை அவனுக்கு கொடுத்து அவனுடைய பாத்திரமும் செல்வமும் சந்தோஷமும் நிரம்பி வழிய பண்ணின ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு அப்படியே செய்வார். அன்றைக்கு நடுக்கடலில் இஸ்ரேல் ஜனங்கள் தவித்துட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது அந்த எகிப்தியர்கள் சொல்கிறாங்க, இஸ்ரேலருடைய எதிரிகள் சொல்கிறாங்க, அவர்கள் தெய்வம் அவர்களுக்கு ஆதரவாகவும் எகிப்தியருக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணுகிறார், இவர்களை விட்டு ஓடிப்போவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் சரியான வழி. ஸோ நம்ம இந்த மாதிரி எனிமீஸ் வரும்போது நம்ம அவங்கள்ட்ட போராடாமல் சண்டை போட்டு சாட்சியை கெடுத்து கொள்ளாமல் ஆண்டவட்டத்தில் வந்து இன்டிமேட் பண்ணுங்கள். ஆண்டவர் விடுதலையும் வெற்றியும் தருவார். உங்கள் பாத்திரத்தையும் செல்வங்களையும் கற்பங்களையும் நிரம்பி வழிய பண்ணுவார். செபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீ சொன்ன இந்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். தாவீதைப் போல சத்துருக்கள் பெருகி நிற்கும் பொழுது அவங்க கூட கடந்து போராடாமல், அவங்களுக்கு ஈக்குவலாக நின்று கெட்ட வார்த்தை பேசாமல், அவங்களுக்கு ஈக்குவலாக நின்று சண்டை போடாமல் ஆண்டவருக்கு முன்பாக வந்து, ஆண்டவரே சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்னிலையில் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி என் பெயரை பெருமைப்படுத்துங்க, என் பாத்திரத்தை நிரம்பி ஒழிய பண்ணுங்க என்று சொல்லி ஜெபித்து ஜெயமெடுக்க என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பொழுதும் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய சத்துருக்களை முறியடித்து தாவீதுக்கு ராஜ மேன்மையை கொடுத்தது போல் இவர்களுக்கும் ராஜ மேன்மையை கொடுங்க. யாரெல்லாம் என்னுடைய குடும்பத்தில் இவர்களுக்கு எதிராக நின்றார்களோ அவர்களெல்லாம் இனி என் பிள்ளைகளுக்கு சாதகமாக வருவார்களாக, என் பிள்ளைகளுக்கு ஆதரவாய் எழுந்தருளி வருவாராக. இவர்கள் பாத்திரமும் நிரம்பி வழியட்டும், பொக்கிஷ சாலையும் நிரம்பி வழியட்டும், இவர்கள் இருதயத்தில் அபிஷேகமும் நிரம்பி வழியட்டும், செல்வங்களும் செல்வாக்குகளும் நிரம்பி வழியட்டும், என் பிள்ளைகளுடைய கற்பங்களும் நிரம்பி வழியட்டும். நல்ல சந்ததி சந்தானத்தை கொடுத்து இந்த பூமியிலே என் பிள்ளைகளை கனம் பொருந்தின பாத்திரங்களாக குடும்பங்களாக வாழ வைப்பீராக. இயேசுவின் மூலம் இதாகும். ஆமென்.